அடுத்து நம்ம பார்க்க இருப்பது பார்ட் 375. ஒரு கூட்டுத்தொடரில் ஏழு முறையின் ஏழாவது உறுப்பு. ஏழு முறையின் அப்படின்னா டைம்ஸ் மல்டிப்ளைன் அர்த்தம். செவன் டைம்ஸ் ஆஃப் செவன்த் டம். தென் பதினோரு முறையின் பதினோராவது உறுப்பும் சமம் எனில், பதினோரு முறையின்னா லெவன் டைம்ஸ், லெவனால மல்டிப்ளை பண்றோம், அந்த லெவன்த் டம். பதினெட்டாவது உறுப்பின் மதிப்பு பூஜ்ஜியம் என காட்டு. பதினெட்டு உறுப்புனா டி பதினெட்டு, டி பதினெட்டு வந்து பூஜ்ஜியம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண இயலுமா? முதல் உறுப்பு அப்படின்னா ஏ, பொது வித்தியாசம் அப்படின்னா டி. ஏ மதிப்பு டி மதிப்பு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம ரெண்டு விஷயம் இந்த இடத்துல, டி பதினெட்டு சமம் ஜீரோ, டி பதினெட்டு சமம் ஜீரோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏ மதிப்பு டி மதிப்பு காண இயலுமா அப்படிங்கறத சொல்லணும். அதுக்குரிய காரணத்தை எழுதணும். அப்ப எக்ஸாம்ல அதுக்கு தனிய மார்க் அலாட்மெண்ட் பிரிச்சிருப்பாங்க. சோ யூ ஹேவ் டு ரைட் அ ரீசன் ஆல்சோ. சோ இந்த க்வெஸ்சன் வந்து 34th க்வெஸ்சன். ஒரு கூட்டுத்தொடரில் ஏழு முறையில் ஏழாவது இருக்கும். சோ கூட்டுத்தொடர்னா ஏபி, ஏபி ல டிஎன் கான் சூத்திரம் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. சோ வாட் இஸ் டிவன்? ஏழு முறையின்னா செவன் டைம்ஸ் ஆஃப் ஏழாவது உறுப்பு, ஏழாவது உறுப்பு சமம் லெவன் டைம்ஸ் ஆஃப் பதினோராவது உறுப்பு. இப்படி எழுதுவது கீழே, பதினோராவது உறுப்புனா டி பதினொன்னு, ஏழாவது உறுப்புனா டி ஏழு. சோ ஏழு பிராக்கெட், இது ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் செவன் மைனஸ் ஒன் இன்டு டி சமம் லெவன் பிராக்கெட் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன். என் மைனஸ் என் அப்படிங்கிற இடத்துல செவன், இன்னொரு இடத்துல என் அப்படிங்கிற இடத்துல லெவன். சோ லெவன் மைனஸ் ஒன் இன்டு டி ரெண்டு சமமா இருக்கு. நம்ம கொஞ்சம் இந்த கிரேட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த லெவனை உள்ள கொண்டு போகும். அப்ப பாட்டிக்கு பிஃபோர் தட் இது மைனஸ் பண்ணிக்கலாம். லெவன் பிராக்கெட் ஏ பிளஸ் டென் டி ஈக்குவல் டு செவன் பிராக்கெட் ஏ பிளஸ் சிக்ஸ் டி. கிரேட்டர் வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்து தென் வி ஆர் ரைட்டிங் த ஸ்மாலர் வேல்யூ. டேக் லெவன் இன்சைட். ஸோ லெவன் ஏ பிளஸ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் டி ஈக்குவல் டு செவன் ஏ பிளஸ் ஃபார்ட்டி டூ டி. எல்லாத்தையும் ஒரே சைட்ல பண்ணுவோம். ஸோ லெவன் ஏ மைனஸ் செவன் ஏ தென் ஹண்ட்ரட் அண்ட் டென் டி மைனஸ் ஃபார்ட்டி டூ டி ஈக்குவல் டு ஜீரோ. இந்த சைடு எல்லாமே பார்த்தோம்னா ஈக்குவல் டு ஜீரோ. லெவன் ஏ மைனஸ் செவன் ஏ ஃபோர் ஏ பிளஸ் இதை செப்பரேட் பண்ணினா டென் மைனஸ் டூ எயிட்டு, இங்கே ஜீரோ இருக்கும். ஸோ டென் மைனஸ் ஃபோர் சிக்ஸ்டி எயிட். ஸோ சிக்ஸ்டி எயிட் டி சமம் ஜீரோ. டே ஃபோர் டேபிள் காமன். ஸோ ஏ பிளஸ் இங்கே ஃபோர் டேபிள் எடுத்தீங்கன்னா ஒன் டைம் பேலன்ஸ் டூ, தென் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் டி சமம் ஜீரோ. இல்லையா? இப்போ இந்த ஏ இந்த ஃபோர் பிராக்கெட் ஏ பிளஸ் செவன்டீன் டி எப்படி எழுதலாம்? நமக்கு வந்து டி எயிட்டீன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். ஸோ செவன்டீன் அண்ணமா எயிட்டீன் மைனஸ் ஒன் இன்டு டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதுறோம். பிகாஸ் செவன்டீன்னா எயிட்டீன் மைனஸ் ஒன், எயிட்டீன் மைனஸ் ஒன் செவன்டீன். திஸ் இஸ் இங்கு ஃபோர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அதை விட்டு ஸோ எயிட்டீன் மைனஸ் ஒன் பிராக்கெட் டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டி எயிட்டீன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இந்த இடத்துல என் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு? எயிட்டீன். ஸோ என் ஈக்குவல் டு எயிட்டீன். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? பதினெட்டாவது உறுப்பின் மதிப்பு பூஜ்ஜியம், அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். பட் வாட் தே ஆஸ்க், இங்க ஏ மதிப்பும் டி மதிப்பும் கண்டுபிடிக்க முடியுமா? இதோட நம்ம சம் ஓவர். இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு ப்ரொசீட் பண்ணதுக்கு வேற அந்த விவரங்கள் வந்து இல்லை. அப்ப ஏன்னா ரெண்டு மாறிகள் உள்ளது. இங்க என்னென்ன மாறிகள் உள்ளது? ஏ மற்றும் டி, இரண்டு மாறிகள் உள்ளது. இந்த இரண்டு மாறிகள் இந்த இரண்டு மதிப்புகளை
கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இரண்டு சமன்பாடு வேணும். இரண்டு சமன்பாடுகள் தேவை. ஆனா பட் நம்ம கிட்ட இருக்கிற விவரத்தின்படி ஒரு சமன்பாடு தான் இருக்கு. தேர்ஃபோர் மதிப்பு காண இயலாது. மதிப்பு காண இயலாது. இது வந்து ஆக்சுவலா புக்ல வந்து இந்த க்வெஸ்சன் இருக்கான்னு தெரியல. புக்ல இல்ல. சோ இது வந்து ஒரு கிரியேட்டிவ் க்வெஸ்சன். இங்க நமக்கு ஒரே சமன்பாடு தான் இருக்கு. ஒரு சமன்பாட்டை வச்சுட்டு இரண்டு மாறிகளுடைய மதிப்பு காண இயலாது. ஒன்னொரு ஈக்குவேஷன் நம்மகிட்ட இல்ல. சோ இதனுடைய மதிப்பு காண இயலாது அப்படின்னு நம்ம இது ஒன்னோர் சரம். And we see one more sum, 18th question. This comes under 2-mark question. 2 marks la undirundhudu. Idhukku nama kootukalar vathin 12th urupai kaanga. Idhu a. What is a value? A equal to root 2. First varudhu a. Then d equal to formula t2 minus t1. t2 enna 3 root 2 minus t1 root 2. இங்க வந்து 1 root 2 அர்த்தம். சோ 3 root 2 ல 1 root 2 போனா then 2 root 2. சோ this is d. The value of d. Now you want to find 12th உறுப்பு. 12th உறுப்புனா first tn formula என்ன? A plus n minus 1 into d. சோ t 12 சமம் a என்ன? A root 2 plus n minus 1. N 12 plus 11 2 root 2 plus 22 root 2 plus 22 plus 1 23 root 2. This is what? T12. So T12 equal to 23 root 2. Just we verify the answer for that. So this one is correct. So this is very very easy than coming under 2-mark question. இப்ப நம்ம பார்த்துட்டு வரது எல்லாமே பப்ளிக் க்வெஸ்சன். 2012 ல இருந்து எந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோ அது வரைக்கும் நம்ம பார்க்கறோம். அதுமா 17 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸா ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து செகண்ட் சாப்டர். அண்ட் ஏற்கனவே வந்து அல்ஜிப்ரா சாப்டர் முடிச்சுட்டோம். இப்போ செகண்ட் சாப்டர். அதுக்கப்புறம் ஃபோர்த் சாப்டர் ஈஸி. ஃபிஃப்த் சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி இருக்கு இல்லையா, அதுல பகுமுறை வடிவியல், அதுல வந்து அதே மாதிரி பப்ளிக் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்க போறோம். யூ ப்ளீஸ் கைண்ட்லி கோ த்ரூ இட். தேங்க்யூ.